நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சை கருத்து கூறிய பாஜக முன்னாள் நிர்வாகி நுபுர் சர்மாவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். நாட்டு மக்களிடம் நுபுர் சர்மா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை 15% உயர்த்தி ஒன்றிய அரசு அறிவிப்பு. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை தடுக்க நடவடிக்கை. வரி விதிப்பு உயர்வால் தங்கம் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 856 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 38,280 ரூபாய்க்கு விற்பனை. கொரோனா பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. சென்னையில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் துறை செயலாளர்கள் பங்கேற்பு. கொரோனா பரவல் அதிகரிப்பதால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கி உத்தரவு. தனி மனித இடைவெளி உள்ளிட்ட கட்டுப்பாடுகளையும் தீவிரமாக பின்பற்ற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். சென்னையில் வரும் 4ஆம் தேதி முதலீட்டாளர்கள் மாநாடு. தொழில் முதலீட்டை ஈர்ப்பது மட்டுமின்றி நிறுவனங்களுடன் கலந்துரையாடி புதிய முயற்சிகள் உருவாக்கப்படும் என்று தங்கம் தென்னரசு தகவல். அதிமுக சட்ட விதிகளுக்கு புறம்பாக பன்னீர்செல்வம் செயல்படுகிறார். உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்துள்ள மனுவின் விவரம் வெளியானது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு. தமது தரப்பு கருத்தையும் கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என கோரிக்கை. பாஜக பிரமுகர் கல்யாணராமனுக்கு எதிரான வழக்கை 3 மாதத்தில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவும் ஆணை. நாளை சென்னை வருகிறார் திரௌபதி முர்மு. ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஒரே இடத்தில் பங்கேற்க வாய்ப்பு. மாநில அணை பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சருடன் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை சந்திப்பு. மேகதாதுவில் அணை கட்ட விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய எஸ்பி வேலுமணியின் கோரிக்கையை மீண்டும் நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம். அரசு வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்று உத்தரவு. திருமணி முத்தாற்றில் வெண்ணுரையுடன் ரசாயனம் கலந்த தண்ணீர். காயப்பட்டறை கழிவு நீரை கலப்பதால் 6 மாசடைந்திருப்பதாக விவசாயிகள் புகார். தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களிலும் நாளை 10 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பல்லடம் அழகுமலை கைலாசநாத கோவில் கதவு 4 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டதால் பதற்றம். நிரந்தரமாக கதவை அகற்ற கோரி கிராம மக்கள் கோரிக்கை. தேசிய போலீஸ் அகாடமி இயக்குநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த AS ராஜன் நியமனம். சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட ராஜன் அரசு பள்ளியில் பயின்றவர். வெளிநாட்டிற்கு கடத்தப்பட இருந்த லக்ஷ்மி சரஸ்வதி சிலைகள் மீட்பு. இருவரை கைது செய்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை.
சசிகலா மினாமி பெயரில் வாங்கிய 15 கோடி ரூபாய் சொத்துகள் முடக்கம். மினாமி சொத்துக்களை நீதிமன்றம் உறுதி செய்ததை அடுத்து வருமான வரித்துறை நடவடிக்கை. திருப்பதி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டிகள் பறிமுதல். செம்மர கடத்தல் தடுப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை. கோழி தீவன மூலப்பொருட்கள் விலை உயர்வே முட்டை விலை உயர்வுக்கு காரணம் என கோழி பணியாளர்கள் தகவல். கோழி தீவன மூலப்பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள 5% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய கோரிக்கை. நுபுர் ஷர்மாவை உடனடி கைது செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கை. பிரச்சினைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவும் காரணம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மராட்டிய சட்டப்பேரவையில் ஏக்நாத் ஷிண்டே பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவு. புதிய சபாநாயகரை தேர்வு செய்ய வரும் ஞாயிறன்று சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம். ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட 16 எம்எல்ஏக்களை சட்டப்பேரவையில் அனுமதிக்கக்கூடாது. தகுதி நீக்க வழக்கு நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி மகா விகாஸ் கூட்டணி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் தடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.